Hi friends, welcome to Jeya-Win kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ வந்து chicken எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வைக்கணும். அதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. சிக்கனை போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்துட்டு வெறுஞ்சட்டியிலே வதக்கும்போது சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து பிரிஞ்சு வெளியே வரும். அந்த தண்ணியிலே நமக்கு வந்து சிக்கன் வெந்துடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அந்த தண்ணியிலே நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆற வச்சுருங்க. எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் நைட்டாக மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கவும் இப்போது இந்த பொடி மாஸ் தேவையான பொடி சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசால்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த மசாலோட அந்த சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா வதங்கியிருக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ஜெயாவின் கிச்சன்.